காப்பு விடுதிகள் முடிவாக சக்கல மக்களும் ஒன்று கூடி நடத்த வேண்டிய பணி என்னவென்றால் ஒரு பசு கூட வதைக்கு போகாமல் வயிறு ரொம்ப தீனி பெறவும் சுகாதாரமான கொட்டில்களில் வாசம் பெறவும் செய்வதுதான் இதற்காக கறவை நின்று போன பசுக்களுக்கென்றே ஆங்காங்கு காப்பு விடுதிகளை மக்கள் அமைத்து செவ்வனே பரிபாலிக்க வேண்டும் கறவை நின்ற பசுக்களை வைத்து காப்பாற்ற பிரியப்படாமல் இறைச்சி கூட்ட கூடத்துக்கு விற்கவிருக்கும் எல்லா சொந்தக்காரர்களிடமிருந்தும் அவற்றை வாங்கி இந்த விடுதிகளில் வைத்து காப்பாற்ற வேண்டும் போதிய பண்பாடு இல்லாத சொந்தக்காரர்களாய் இருந்தால் அவர்கள் மாம்ச விலையையும் தோல் விலையையும் நினைத்து பேரம் பண்ணக்கூடும் அவர்களுக்கு பொறுமையாகவும் சாந்தமாகவும் இப்பணியில் உள்ள புண்ணியம் ஜீவகாருண்யம் இரண்டையும் எடுத்து சொல்லி நியாய விலைக்கோ இலவசமாகவோ விற்க செய்ய வேண்டும் பல மாட்டுக்காரர்கள் நிஜமாகவே ஏழைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களிடமிருந்து இலவசமாக எதிர்பார்ப்பதற்கு இல்லைதான் எப்படியானாலும் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற காரணத்துக்காக ஒரு பசுவை கூட கொலை கூடத்துக்கு போகும்படி பண்ணிவிடக்கூடாது விலைக்கு மாடு வாங்குவது விடுதி அமைப்பது தீனி போடுவது என்றால் நிரம்ப பணம் பிடிக்குமே அதோடு மாடோ பாடோ என்று கிழ மாடுகளை பராமரிப்பதென்றால் சரீர உழைப்பும் நிரம்ப தேவைப்படுமே என்றால் இந்த பணியின் முக்கியத்துவத்தை பார்க்கிற போது பணமும் உழைப்பும் ஒரு பெருசு இல்லை